हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल अक्षय पात्रम। इनके नम चैनल पाकपो रेसिपी पाती रोम फेवरेट कुछ फुट हेल्थ आड पड़ी सूपरान वेजिटेबल मसाला मैगी एप्ली पाकलवांग कड़ाई वे रे स्पून अल्व कुकिंग आयिल आड पड़ा आयिल ना सूडन अरे स्पून अल्व कड़गु கால் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுடுங்க. உளுத்தம் பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் பொடியா கட் பண்ண மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க எல்லாம் வெங்காயத்தை எதில் சேர்த்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. மேகியில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. வெங்காயம் நல்ல இம்யூனிட்டி பவர் கொடுக்கும். ஸோ நம்ம நிறைய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம், ஏன்னா புளிப்புத்தன்மை அதிகமாகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரமும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ விஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். 7-8 பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. பீன்ஸ் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கேரட் உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுன்னா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர், கேப்சிகம் அந்த மாதிரி எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிடாத வெஜிடபிள்ஸ் எல்லாத்த கூட இதில் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது கூடவே 1 கப் அளவு பட்டாணி வேக வச்சதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்ததுன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து காஞ்ச பட்டாணியை 8 hours ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம். காரம் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம வெஜிடபிள்ஸில் கொஞ்சம் காரம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மசாலாவோடு சேர்ந்து வெஜிடபிள்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே எல்லோருடைய ஃபேவரட் என்னென்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை. இப்போ அதே மெத்தடில் தான் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் அதே மாதிரியே ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். இது கூட மேகி வச்சு சாப்பிடும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சமாக வெஜிடபிள்ஸோட ஹெல்த்தும் அவங்களுக்கு போகும். காய் வேகிறதுக்கான தண்ணி ஆட் பண்ணி காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ மேகி போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பீஸ் மேகி போட போகிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 3 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நமக்கு காய்கறி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேகியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுடலாம். ஃபைனலாக மேகியோட பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேகி மசாலா பவுடர் ஆட் பண்ணால் தான் அந்த மேகியோட ஒரிஜினல் ஃப்ளேவர் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ 3 பேக்கெட்டுக்கான மேகி பவுடரை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மேகியோட சேர்ந்து நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட அது நல்லா வெந்து விடணும். அப்போ தான் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் மசாலா மேகி ரெடி ஆகிடும். இப்போ நல்லா தண்ணியெலாம் சுண்டி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜு. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையில் ஒரு ஹெல்த்தியான குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் மசாலா மேகி ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியாக வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மேகி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். 2-in-1 ரொம்ப சிம்பிளாக சுவையாக நமக்கு சூப்பரான கிட்ஸ் ஃபேவரட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.